இப்போ ஒரு சொல்லி ஒரு எழுத்துக்கு பதிலாக மற்றொரு எழுத்து இடம் பெற்றும் அச்சொல்லின் பொருள் மாறாமல் இருப்பதற்கு பெயர் தான் கோழி என்று தமிழ்ல சொல்றோம். சரிங்களா? இப்போ பொதுவாகவே கோழினா என்ன சொல்லுவோம்? ஒன்றுக்கு பதிலாக மற்றொன்று இடம் பெற்றிருப்பதை கோழின்னு சொல்லி சொல்லுவோம். இதுலயும் அப்படிதான் சொற்கள்ல எழுத்துக்கள் மாறி வந்தும் பொருள் மாறாமல் இருப்பதை கோழி என்று கூறுகிறோம். சரிங்களா? இப்ப இந்த கோழி எத்தனை வகையாக கூறப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதற் கோழி, முதற் கோழி, இடைக்கோழி, கடைக்கோழி, கடைக்கோழிக்கு இன்னொரு பெயர் இருக்கு ஈற்றுக்கோழின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பெயர் ஈற்றுக்கோழி. இறுதியாக முற்றுக்கோழி. இப்போ இந்த முதற்கோழி என்றால் என்ன அப்படின்னு பாருங்க. இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். ஒரு சொல்லி முதல் எழுத்து மாறி வந்து அச்சொல்லின் பொருள் மாறாமல் இருப்பது தான் முதற்கோழி. சரிங்களா? பாருங்க, மன்சு என்றால் மேகம் என்று பொருள். இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா இந்த மாவுக்கு பதிலாக, இந்த முதல் எழுத்தான மாவுக்கு பதிலாக மைன்சு என்று வருவது. இதுதான் கோழி. இந்த மைன்சு என்ற சொல் கோழி. சரிங்களா? இப்போ இடைக்கோழி பாருங்க, இதே போல்தான். முதல் எழுத்து மாறி வந்தால் அது முதற் கோழி. மாறி வந்து பொருள் மாறாமல் இருப்பதற்கு பெயர் இடைக்கோழி. பாருங்க, அரசியல் அப்படிங்கிற சொல் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதையே நம்ம அரசியல் என்று கூறுவது. சரிங்களா? அரசியல் என்பது சரியான சொல். இந்த இடையில் இருக்கக்கூடிய ராமுக்கு பதிலாக ரயில் இடம் பெற்று இச்சொல்லின் பொருளை மாறுபடாமல் கூறுவது, இதுக்கு பேர் தான் இடைக்கோழி. இதே போல சமையல் அப்படிங்கிற சரியான சொல். இதை அதை சமையல் என்று சொல்வது. இது எல்லாமே இடைக்கோழியில தான் வரும். இடையுள்ள எழுத்துக்கள் மாறினால் அது இடைக்கோழியில தான் வரும். அதுக்கடுத்ததாக கடைக்கோழி பாருங்க. கடைக்கோழியை ஈற்றுக்கோழின்னு சொல்லுவோம். அதாவது ஈற்று எழுத்து மாறி வருவது. கடை என்றால் கடைசி என்று பொருள், ஈற்று என்றாலும் இறுதியாக என்று பொருள். ஈற்று எழுத்து மாறி வந்து அச்சொல்லின் பொருளை வேறுபடாமல் கொடுப்பதற்கு பெயர் தான் கடைக்கோழி. பந்தல் என்ற சொல் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பந்தல் நிழலுக்காக இடப்படக்கூடிய ஒண்ணு. இந்த பந்தல் இதுல பந்த இதுல இந்த பந்தர் இல்லுக்கு பதிலாக இன்று இடம் பெற்றிருக்கு இல்லைங்களா? அதனால இது ஈற்றுக்கோழி அல்லது கடைக்கோழி என்று வழங்கப்படுகிறது. இது போலதான் நிலம் என்ற சொல்லுக்கு சொல்லல இம்முக்கு பதிலாக கடைசியில இன் இடம் பெற்றிருந்தால் அதுவும் கடைசி கோழி தான், அதாவது ஈற்றுக்கோழின்னு சொல்லலாம். சரிங்களா? அதுக்கடுத்ததாக முற்றுக்கோழி. முற்று என்றால் எல்லாமே எல்லா எழுத்துக்களும் மாறி இன்னும் அதே பொருள் அப்படியே தரதுதான். பாருங்க, ஐந்து. இந்த ஐந்து என்ற சொல் சொல்லி இருக்கக்கூடிய மூன்று எழுத்துக்களுமே மாறுபட்டு ஐந்து அல்லது அஞ்சு 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 என்று மூன்று எழுத்துக்களுமே மாறிச்சு. பாருங்க, மூன்று எழுத்துக்களும் மாறி ஆன பொருளை வேறுபடாமல் அஞ்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இதுதான், இது முற்றுக்கோழி எனப்படும். சரிங்களா? குறுக்கம் பார்க்க போறோம். சரிங்களா? குறுக்கம் என்ற சொல்லின் பொருள் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். அதாவது குறுகி, குறுகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ற பறவைகள்லாம் குறுகி உட்கார்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சுருங்கி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சொற்கள்ல சில சொற்கள் குறுகி ஒழிக்கிறது, அதை தான் நம்ம குறுக்கம்னு சொல்றோம். இந்த குறுக்கம் நான்கு வகையாக கூறப்படுகிறது. என்னென்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக இப்போ குறுக்கம் பாருங்க. ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்.
சரிங்களா இது நான்கு தான் குறுக்கத்தோடைய வகைகள்னு சொல்றோம் அப்படினா என்னன்னு பார்க்கலாம் ஐகார குறுக்கம்ன்றது ஒண்ணுமே இல்லைங்க ஐ ஔகார குறுக்கம்னா இந்த ஔ என்ற எழுத்து மகர குறுக்கம்னா மகர ஒற்று சரிங்களா மகர ஒற்று ஆயுத குறுக்கம் என்பது ஆயுத எழுத்து இதுக்கு எல்லாத்துக்குமே எத்தனை மாத்திரை குழந்தைகளா ஐங்கிறது ஒரு நெடில் ஔங்கிறது ஒரு நெடில் இது ரெண்டுத்துக்குமே ரெண்டு ரெண்டு மாத்திரை நம்ம பார்த்துருக்கோம் மகர ஒற்றுக்கு அரை மாத்திரை ஏன்னா எல்லா ஒற்ற எழுத்துக்குமே அரை மாத்திரை தான் இல்லைங்களா ஆயுத எழுத்துக்கும் ஒற்ற எழுத்துக்கள் போலவே அரை மாத்திரை தான் இப்படி இந்த எழுத்துக்கள் தனித்து வந்தால் அதற்கு இந்த மாத்திரைகள் கொடுக்கப்படுகிறது இதுவே இந்த எழுத்துக்கள் சொற்கள்ல வரும் பொழுது ஒரு சில இடங்களில் அதற்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும் அது எந்தெந்த எழுத்துக்கள்ல அதாவது சொற்கள்ல எந்தெந்த இடங்கள்ல வர்றப்ப குறைஞ்சு ஒழிக்குது எவ்வளவாக குறைஞ்சு ஒழிக்குது அப்படிங்கறதான் இந்த குறுக்கம் வேற ஒண்ணுமே இல்லை சரிங்களா அதாவது அந்த எழுத்துக்கள் குறுகிய காலத்துல சீக்கிரமா ஒழிச்சிருது அவ்வளவுதான் கவனிங்க ஐகார குறுக்கம் அதாவது ஐ என்ற ஒரு எழுத்து இந்த வார்த்தைகள்ல வரும் பொழுது எங்கெங்கெல்லாம் வரும் பொழுது எப்படி எப்படி குறைஞ்சு ஒழிக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க மையல் தலைவன் அவரை இப்ப பாருங்க இதுல சொற்கள்ல மூன்று சொற்கள்லயுமே ஐகாரமானது இடம் பெற்றிருக்குது இதுல பாருங்க சொல்லின் முதலில் இடம் பெற்றுள்ளது சொல்லின் இடையில் சொல்லின் இறுதியில் என அனைத்து இடங்கள்லுமே இந்த ஐகாரமானது வரும் அப்படி வரும் பொழுது எங்கெங்க வரப்ப எவ்வளவு மாத்திரையாக குறைஞ்சொழிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு சொல்லின் முதலில் வரும் பொழுது ஐகாரமானது ஒன்றரை மாத்திரையாக ஒழிக்கும் சரிங்களா மற்றபடி சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வர்றப்ப இதுக்கு ஒரு மாத்திரை தான் அதாவது அவ்வளவு சீக்கிரமாக ஒழிச்சு முடிச்சுருவாங்க சரிங்களா சொல்லின் முதலில் வரும் பொழுது ஒன்றரை மாத்திரை சொல்லின் இடையிலும் கடைசியிலும் வர்றப்போ ஒரு மாத்திரை தான் இது நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்துருக்கோம் இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு ஒரு திருப்புதல் தான் அதனால நீங்க சரியா கவனிக்கணும் சரிங்களா அதுக்கடுத்ததாக ஔகாரம் அதாவது இந்த ஔ என்ற சொல் பாருங்க வவ்வான் வவான் வவான் ஔடதம் ஔடதம் கௌதம் கௌரி இதெல்லாமே வரும் இந்த ஔ வந்து சொல்லுல முதலெழுத்தாக மட்டும்தான் வரும் வேற இடையிலையோ அல்லது கடைசியிலையோ வரவே வராது நீங்க எந்த சொல் வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படி இந்த ஔகாரமானது சொல்லின் முதலில் மட்டுமே வர்றப்போ இதுக்கு ஒன்றரை மாத்திரை சரிங்களா இதுக்கு எத்தனை மாத்திரை ஒன்றரை மாத்திரை அதாவது அவ்வளோ ரெண்டு மாத்திரை அளவுலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஒழிச்சுருவோம் வவ்வான் அவுடதம்லாம் பாருங்க மகர குறுக்கம் என்பது மகர ஒற்றுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதாவது பாருங்க வரும் வண்டி அதுக்கப்புறம் வளம் வந்தான் இது கொஞ்சம் வித்தியாசமானது நல்லா கவனிங்க நிலைமொழி அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய சொல் மொழி என்றால் சொல் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல நிலைமொழி என்றால் முதலில் இருக்கக்கூடிய சொல் வருமொழி என்றால் அடுத்ததாக வரக்கூடிய சொல் சரிங்களா இது ஒரு தனி தொடர் இதை தனியாக வச்சுக்கலாம் இது ஒரு தனி உதாரணம் இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் நிலைமொழி ஈற்று எழுத்து மகர ஒற்றாக இருக்கும் பொழுது வருமொழியில் வாகம் அல்லது அந்த வகர வகர வரிசையில் எந்த எழுத்து வேணாலும் வரலாம் வந்தது அப்படின்னா இந்த மகர ஒற்றுக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழிக்கும் சரிங்களா நல்லா கவனிங்க நிலைமொழி ஈற்றெழுத்து மகர ஒற்றாக வரும் பொழுது வருமொழியின் முதல் எழுத்து வாகம் அல்லது வாவரிசையில் வரக்கூடிய வேற எந்த எழுத்தாகவும் இருந்தால் இந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய இந்த மகர ஒற்றானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சு கால் மாத்திரை அளவினதாய் ஒழிக்கும் இதுக்கு பேர் தான் மகர ஒற்று சரிங்களா பாருங்க இதே தான் வளம் வந்தான் இங்க மகர ஒற்று வந்துருக்கு இங்க வாவரிசையில் எழுத்து வந்துருக்குது சரிங்களா அப்ப இந்த மகர ஒற்றுக்கு இங்க நம்ம அரை மாத்திரை கொடுக்க கூடாது கால் மாத்திரை தான் சீக்கிரமா சொல்லிடுவோம் அந்த எழுத்தை உச்சரிச்சு முடிச்சிருவோம் அதுக்கடுத்ததாக ஆயுத குறுக்கம் அதாவது ஆயுத எழுத்து நாம எப்படி இந்த அவமான குறுக்கம் ஒரு சொல்லி முதலெழுத்தாக மட்டும்தான் வரும்னு பார்த்தோமோ அது மாதிரி
அது எக்கு இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த ஆயுத எழுத்துக்கு நம்ம அரை மாத்திரை கொடுக்க கூடாது, கால் மாத்திரை தான் நம்ம கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் ஆயுத குறுக்கம். இதுவும் அப்படிதான், இது ஆயுத குறுக்கம். புரியுதுங்களா? இப்போ நீங்க இந்த 10 சொற்களுக்கும் நீங்க உதாரணமா எழுதி அனுப்ப பார்க்கலாம். இந்த 10 இலக்கண தலைப்புகளுக்குமே முதற் கோழி, இடை கோழி, கடை கோழி, முற்று கோழி, ஐமார குறுக்கம், அவமான குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், குற்றிய லுகரம், குற்றிய இலிகரம். இந்த குற்றிய லுகரம், குற்றிய இலிகரம் நம்மளுடைய கடைசி இலக்கண வகுப்புடைய தொடர்ச்சி. சரிங்களா? இந்த 10க்குமே நீங்க உதாரண சொற்றொடர்கள் எழுதி நீங்க அனுப்பணும். நன்றி.